தலைவர் காமராஜருடைய 120வது பிறந்த தினம். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் வாழக்கக்கூடிய இந்திய மக்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு நாடகம் சார்பாக சென்னையில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய வாழ்ந்து மறைந்த தியாக நகர் இல்லத்தில் நாங்கள் வந்து பிறந்தநாள் விழாவை அவதார தினமாக கொண்டாடினோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய நினைவை போற்றும் வகையில், அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்தும் வகையில் பல்வேறு அமைப்பினர் ஜாதி மத பேதமற்றிய அனைத்து சமுதாய மக்களும், அதே மாதிரி தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும், சொல்லப்போனால் பிரதமர் மோடி அவர்கள் கூட ட்விட்டரில் வந்து பெருந்தலைவர் காமராஜரை பெருமைப்படுத்தியிருந்தார்கள். அந்த அளவிற்கு பெருந்தலைவர் காமராஜருடைய புகழ் இன்று மட்டுமல்ல, என்றுமே தமிழ் போல நிலைத்திருக்கும் என்பது தான் இன்றைய ஒரு சூழல். இல்லை, நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து பல ஆண்டுகளாக எங்களுடைய தமிழ்நாடு அரசாங்க சார்பாக நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூபாய் நோட்டுகளில் வந்து பெருந்தலைவர் காமராஜர் படத்தை பதிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் முதல் பிரதமரை உருவாக்கிய காந்தியுடைய படத்தை நீங்கள் வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். இரண்டாவது மூன்றாவது பிரதமரை உருவாக்கிய காந்திய தொண்டர் காலா காந்தி, கருப்பு காந்தி என்று சொல்லப்படுகின்ற பெருந்தலைவர் பெயரை படத்தை ரூபாய் நோட்டு பதிவு செய்யுங்கிறது எங்களுடைய கோரிக்கை பல ஆண்டுகளாக இருக்குது. அதே மாதிரி சென்னையில் வந்து ஏற்கனவே இருந்த விமான நிலைய பெயர் பலகையை நம்ம வந்து இன்னும் திறக்காமல் இருக்குது. அதேமாரி அறிவிப்புகளில் காமராஜர் ஐயா பெயர் சொல்லாமல் இருக்குது. ஏற்கனவே நாங்கள் போராட்டம் பண்ணதனுடைய பயனாக பெருந்தலைவர் காமராஜருடைய புகைப்படத்தை மக்கள் சென்று வரக்கூடிய பகுதியில் வைத்திருக்கிறார்கள். அதற்கு விமானத்துறை அதிகாரிகளுக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயத்தில் எங்கள் கோரிக்கையை வலியுறுத்தும் வகையில் மத்திய அமைச்சரை சந்தித்து நாங்கள் மனு கொடுக்க இருக்கின்றோம். அதேமாதிரி விமான நிலையத்தில் வந்து காமராஜர் ஐயாவுக்கு கண்டிப்பாக சிலை நிறுவ வேண்டும். அது பிரதமர் மோடி அவர்கள் நிறுவார் என்று நாங்கள் நம்புகிறோம்.